இந்த பிக்பாஸ் சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு ஒரு கண்டஸ்டண்ட்டையாக கூப்பிட்டு அன்பை காட்டுறேன் பாசத்தை காட்டுறேன்ட்டு மடிமலை படுக்க வச்சு ஒரு ஒருத்தருடைய சோழியும் முடிச்சு விட்டாங்க அர்ச்சனா. ஆனால் அந்த லிஸ்ட்டில் கடைசியாக நிஷா வந்து உட்காருவாங்கன்னு எதிர்பார்க்கல. அண்ட் இது என்ன பிரமாதம், இதுக்கடுத்து ரியோ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சில ஸ்கெட்சுகளை போட்டு வச்சுருந்தாங்க. அது என்னமோ தெரியல, ரொம்ப நாளாக அர்ச்சனா அவர்கள் வந்து பக்காவாக நடிச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி வந்து கையும் களவுமாக அகப்பட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கமல் சார் ஒரு ஒரு விஷயத்தையும் பாயிண்ட் பண்ணி சொல்ல சொல்ல அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுடைய முகம் தகச்சிக்கிட்டே இருக்குது. அந்த மைக் விஷயத்திலேயே பிரமாதமாக ஒரு சில கேள்விகளை கேட்டார். நிஷா ரியோ இவங்க ரெண்டு பேர்த்த விட ஜித்தன் ரமேஷ் சோமு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, அவங்க சும்மா தானே இருந்தாங்க, அவங்களையும் கூப்பிட்டு செஞ்சு விட்டாங்களே அப்படிங்கிற கதை தான். ஸோ இன்றைக்கி அர்ச்சனாவோட பிளானால் கட்டாயமாக நிஷா சோமு இல்லை நிஷா ஜித்தன் ரமேஷ் போக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ பாலாவோட ஓப்பனாக பேசுகிற மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவல். கூடவே ஆரி அவர் எப்பயுமே வந்து பூந்து விளையாடுவார். அண்ட் இன்றைக்கி எபிசோடில் யார் யார் என்னென்ன ப்ளேஸ் பண்ண போகிறாங்க, என்னென்ன விஷயங்களை பண்ண போகிறாங்க, கமல் சார் குறிப்பாக அர்ச்சனா வச்சு என்ன மாதிரி சம்பவங்கள் பண்ண போகிற அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க ஆசையாக தான் இருக்குது. அண்ட் கட்டாயம் இன்றைக்கி ஒரு வார்த்தை வரும்னு நினைக்கிறேன். அர்ச்சனா நீங்கள் என்னை விட அதிகமாக நடிக்கிறீங்க அப்படின்ட்டு. அண்ட் இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டாக வீட்டில் சிடுமூஞ்சி அப்படின்னு பேர் வாங்கின அனிதா அவர்கள் இருக்காங்க இல்லையா, இன்றைக்கி அர்ச்சனாவை வச்சு செய்யும்போது தான் அவங்களுடைய முகத்தில் சிரிப்பே வெளில வந்தது. இவ்வளோ நாள் வரைக்கும் ட்ரிப்ஸ் ஏற்றின பொண்ணு மாதிரி தான் இருந்தாங்க முகத்தை வச்சுட்டு, ஆனால் இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இந்த வாரம் யாரெல்லாம் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ட் கடைசி ஃபைனலிஸ்ட்டாக ஆரி அர்ச்சனா நின்னா நல்லாயிருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.